கென்னா கிளம்பிட்டேன், வாங்க பாத்திரக்கடைக்கு போயிட்டு வரலாம். ஏம்மா பார்பி கிச்சன் ஃபுல்லு பாத்திரம் வச்சிருக்க, என்ன தாம்மா வாங்க போறப்ப? எங்க பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு, டிஃபன் பாக்ஸ் வாங்கணும். எங்க அம்மா கல்யாணத்தப்ப எனக்கு கொடுத்த குக்கர் இன்னும் சரி பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது, இந்த வாட்டி புது குக்கர் வாங்கியே ஆகணும். சரி சரி, நீ ஆரம்பிச்சிடாத, நிறுத்து, வா கடைக்கு கிளம்பலாம். பார்பி என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோமா, நான் விஷயமா எதுவும் வாங்காது. நான் கொஞ்ச நேரம் அங்கே போய் உட்காரு, சீக்கிரம் வாங்கி வந்துடு. ஆ சரிங்க, தேவையானது மட்டும் வாங்கிக்கிறேன். வாங்க மேடம், சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு? டிஃபன் பாக்ஸ் ஒரு ரெண்டு தாங்க, மூணு அடுக்கு கேரியல் ஒன்று தந்துருங்க, பிராண்டடான குக்கர் ஏதாவது இருந்தால் காமிங்கக்கா. என்னக்கா இந்த குக்கர் நல்லா இருக்குமா? நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது, ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல குக்கராக தாங்கக்கா. மேடம் நல்ல பிராண்டடான குக்கர் தான் மேடம், அதே எடுத்துக்கோங்க, 5 வருஷம் வாரண்டி கூட இருக்கு. அப்படியா, சரி இதே கொடுத்துருங்க. வேற ஏதாவது வேணுமா மேடம்? தோசை கரண்டி ஒன்று கொடுத்துருங்க, குழிக்கரண்டி ஒன்று எடுத்து வச்சுருங்க, லைட்டர் கூட வச்சுருக்கீங்களா? வீட்டில் உள்ள லைட்டர் ஒர்க்கே ஆகல, அது ஒன்று எடுத்து வச்சுருங்கக்கா. இது என்னக்கா 5-6 பெட்டியா, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கே. வேணுமா மேடம்? ஆ இல்லை வேணாம் வேணாம், வீட்டில் இருக்காது. யோசிச்சு வேறு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கலாம், இந்த மனுஷன் அழைச்சிட்டு வரதே அபூர்வம். இப்போ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் வாங்கணும். ஒரே மாரி உள்ள தட்டு ஒரு 4 எடுத்து வச்சுருங்கக்கா, அந்த அலுமினிய குண்டா ஒன்று எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஹாட் பாக்ஸ் ரொம்ப பழசாக போயிடுச்சு எல்லாம், அந்த பிங்க் கலர் ஹாட் பாக்ஸ் இருக்குல்லக்கா, அது ஒன்று எடுத்து வச்சுருங்க. ரொம்ப நாளாக பெரிய எண்ணெய் சட்டி ஒன்று வாங்கணுன்ற இருந்தேன், அது ஒன்று எடுத்து வச்சுருங்க. சப்பாத்தி கட்டை உடலில் வச்சுருக்கீங்களா? பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கே. சரி அது ஒன்று எடுத்து வச்சுருங்க. அதுமாரி குடம்பு ஒன்று தந்துருங்கக்கா. என்னம்மா பார்பி, ரெண்டே ரெண்டு பாத்திரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, வாங்கிட்டியா? எடுத்தாச்சுங்க, அதோட சேர்த்து கொஞ்சமாக பாத்திரம் எடுத்துருக்கேன், சேர்த்து பில் போட்டுருங்க. அடிப்பாவி, ரெண்டே ரெண்டு பாத்திரம் வாங்க வரேன்னு சொல்லிட்டு கடையில் பாதி கடையை காலி பண்ணிட்டியடி, இதான் உங்கள் ஊரில் கொஞ்சமா? ஏங்க இப்போ வாங்கி தர முடியுமா முடியாதா? என்ன பண்ணி தொலைகிறது, அழைச்சிட்டு வந்துட்டோம் வாங்கி தரோன்னு சொல்லிட்டு, இல்லைனா மட்டும் நீ விட்டுற போறியா? சார் பில் போட்டுடலாமா? ஆ பில் போட்டுருங்க மேடம். எல்லாம் எல்லாம் சேர்த்து ஒரு 5000 ஆச்சு சார். என்ன 5000? என் பர்ஸை காலி பண்ணாமல் விட மாட்டாப்புக்கு. ஏம்மா அவங்க கடையில் எதுவும் டிஸ்கவுண்ட்லாம் இல்லையா? அதெல்லாம் எதுவும் இல்லை சார்.